வணக்கம் மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பனிமலர் ஊரடங்கு காலம் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு மனநல மருத்துவர்களும் ஆகட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே ஆகட்டும் சமூக வலைத்தளங்களில் இது கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சமூக பொருளாதார காரணங்கள்னு நிறைய இருந்தாலும் வீட்லேயே இருக்கிறது பொருளாதாரத்தை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கும் அதே போல் குடிப்பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்காத போது குடும்ப வன்முறை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்திலேயே அது பற்றியான டேட்டாஸும் பதிவாக குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்கு கடந்த பத்து நாட்களில் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறது இன்னும் இந்த காலம் அதிகரிக்கும் போது என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஊரடங்கில் மனநலம் காப்பது எப்படி அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் இது பற்றி நம்ம இடையே பேச மனநல மருத்துவர் ரவி சாமுவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் நான் குறிப்பிட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டத்துல இது லாக்டவுன் அறிவிக்கும் போது நமக்கு வெவ்வேறு எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும் ஆனா இவ்வளவு கடுமையா ஒரு மன அழுத்தம் ஏற்படும் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க நம்மளுடைய பொருளாதார காரணிகள் வேலைக்கு போகாமல் என்ன பண்றது சாப்பாடுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்தோம்னா தோணியிருக்கும் ஆனா இது நிறைய பேருக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் அப்படிங்கறது இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கும்போதும் நமக்கு வர்ற செய்திகள் மூலமா தெரியுது இதற்கான அடிப்படை காரணம் என்ன ஒன்று வந்து உறவுகளை சரியான முறையில் வளர்த்துக்காதது வீட்டில் வந்து ராத்திரி சாயங்காலம் வருவாங்க டிவி பார்ப்பாங்க கொஞ்சம் பேசிப்பாங்க அப்புறம் தூங்க போயிடுவாங்க காற்றில் எழுச்சி பசங்களை ஸ்கூலுக்கு விடணும் வே வேலைக்கு போகணுன்ற ஒரு போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு கட்டாயம் வந்துருக்கு கட்டாயம் வந்திருக்கு ரெண்டாவது வந்து ஒரு வீட்டில் வந்து தகப்பன் வேலைக்கு போயிட்டு வருவார் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்பாங்க அம்மா வந்து சமைப்பாங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க அவங்களும் வேலைக்கு போயிட்டு வருவாங்களா இருக்கும் இப்ப அந்த சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் உதவ வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாட்டி வீட்ல இருக்கிற பெண்மணிகள் இதை ரொம்ப பெரிய பாரமாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக பல கவலைகள் இருக்கலாம் பண பற்றாக்குறை இருக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா பசங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை எப்பொழுதுமே ஒரு படிப்பு இருக்கணும் ஒரு நாளில் கொஞ்சமாவது விளையாடு விளையாட்டு இருக்கணும் அவங்க சம வயதினரை அவங்க சந்தித்து பேசி அவங்க உரையாடணும் அது ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இளம் வயதினருக்கு அது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவங்க வீட்டில் திட்டிருப்பாங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க ஸ்கூலுக்கு போவாங்க கிட்ட சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப திட்டினாங்க மன வருத்தமா இருக்குன்னு அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா எங்கள் வீட்ல தான் அப்படி திட்டுறாங்க இது நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படின்றப்ப ஒரு கரெக்ஷன் ஏற்படும் அப்படி இல்லாட்டி இந்த மன வருத்தத்திலேயே அவங்க ரொம்ப ஆழமா போயிடுவாங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை கடைகள்லாம் மூடி இருக்கிறதுனால அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க சிகரெட் புகையை பிடிக்கிறதாகட்டும் இல்லை மது அருந்து ஆகட்டும் இதை வந்து ஒரு நல்ல தருணமாக எடுத்து இதை உபயோகிச்சு நான் வெளியில் வந்துட போகிறேன் இந்த பழக்கத்தில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கிறவங்களுக்கு இது மிக சிறந்த ஒரு காலமாக அமையும் நம்ம அதை நம்ம அதை பற்றி கிளியராக பேசுவோம் ஏன்னா அது நம்ம வெறுமனே அப்படி விட்டரலாம் அப்படின்னு நினைச்ச உடனே சிலருக்கு விட முடியும் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இல்லை நடுவில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அடிக்ஷன் இருக்கும் நம்ம அதை டீட்டெயிலாக மருத்துவ ரீதியாக எப்படி பேசணும் அப்படின்னு பேசலாம் இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது மனநல மருத்துவர்களுமே தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் கூட இல்லை இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது அவ்வளவு பயன் தராது ஒவ்வொருத்தரோட டீட்டெயில் கரெக்டாக தெரியணும் அப்புறம் வெறுமனே பேசுறதுனால முடியாது மெடிகேஷன் தேவை அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம படிக்க படி படிக்க முடிஞ்சிச்சு அப்போ இது எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணும் இல்லை இந்த நேரத்தில் இவ்வளவு மோசமாக ஏதாவது இருக்கும்போது உடனே அவங்க மருத்துவர்களை அணுக வேண்டியது எவ்வளவு தேவை அதாவது குடிப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் குடிகாரர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் ஆல்கஹாலிக்ஸ் அப்படின்றவங்கள வந்து எந்த நேரமும் குடியில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் பண்ணால் அவங்களுக்கு பத்தாது அவங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணணும் அட்மிட் பண்ணி டீடாக்சிபிகேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்த பிறகு மனநல மருத்துவம் பிளஸ் ஆலோசனை வழங்கிட்டே இருக்கணும் மூணாவது இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்ற மீட்டிங்ஸுக்கு அவங்க போனால் எதனால நம்ம குடி பழக்கத்தை விட்டு இருக்கணும் அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க சோ அது வந்து அந்த ஆர்வம் நம்ம தக்க வச்சுக்கலாம் மற்ற குடிகாரர்கள் அதாவது வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறவங்க பண்டிகைக்கு குடிக்கிறவங்க சும்மா இருந்தா போர் அடிச்சு குடிக்கிறவங்க நண்பர்கள் சேர்ந்தா குடிக்கிறவங்க இப்படி இருக்கவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவங்க வந்து இந்த எண்ணத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியம் இப்போது ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாது ஒரு டாக்டரை போய் டக்குன்னு சந்திக்க முடியாது அந்த சூழ்நிலையில் உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசலாம் அவங்க வந்து ஒரு மனநல ஆலோசகர் உங்களுக்கு சரியான முறையில் வழி நடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அத வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து நேயர்கள் இருக்காங்க வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் கலைஞர் செயல் தொலைக்காட்சி நேயர் பணிமலர்களுக்கும் வயதிற்கு மனநல மருத்துவர்கள் சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்து சுருக்கமா பதிவு செய்யுங்க சொல்றேன் திருப்பூர் மாவட்டம் சொல்றேங்க சு சும ரெண்டு முடிச்சிருந்த அப்புறம் ஊரடங்கு மனதான் காப்பது எப்படிங்கிறீங்க அம்மையே வீட்டுல இருந்துக்க வேண்டியதான் ஊரடங்கு காப்பாற்று மது முடியாது செய்ய வேண்டிய காரணம்னா இது எங்க ஒரு அம்மா சொன்னது அப்படி சொல்லிடுறேங்க எங்க காசு வலிச்சு தெரியும் அரிசி பானைக்குள் போட்டு வச்சுரு அடியில் வேலை எடுத்துட்டுறோ ஓட்டுல இந்த மாதிரி தான் அவங்க செய்யறாங்க அதை தான் பார்த்து நம்ம இன்கேஸ் மனதான் மறுத்துட்டு இந்த மாதிரி ஐயா மாதிரி இருக்கிற கமிஷன் பண்ணித்தான் மாற்ற முடியும் வீட்டுல முடிஞ்சிருப்பா மனத்துக்கு ஆக எல்லாருமே இப்ப எனக்கு பாருங்க வீட்டுல முடிஞ்சதுன்னு இருக்கிற கஷ்டமா தான் இருக்குதுங்க மனசு மாற்றிக்க வேண்டியதாங்க மிக்க நன்றி சார் நீங்க இணைப்புக்கு வந்ததுக்கு மற்றொரு நேயர் இருக்காங்க வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் நீங்க இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ குடிக்கிறவங்க மது பழக்கம் இருக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு அவங்க தாண்டி சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இப்போ பயங்கர ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் எவ்வளவு சப்போர்ட் பண்ணும் இல்லை ஒரு இன்னும் மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் அவங்க மருத்துவர்கள் மனநல மருத்துவர்களும் இப்போ வேலை செய்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த மாதிரியான எமர்ஜென்சியாக இருக்கிறவங்க எப்படி யார் அணுகணும் உடனடியாக நீங்கள் அணுகணும் இந்த மாதிரியான மனநிலை இருந்தால் நீங்கள் உடனே டாக்டர் அணுகணும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க மனநல ஆலோசகர் அணுகணும் மனநல மருத்துவரையும் அணுகலாம் அவங்க எந்த விதத்தில் உதவி செய்வாங்கன்னா இப்போ இவர் சொன்னப்போ முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை முடங்கி கிடக்கிறோன்னா எதுவுமே செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் இப்போ வீட்டில் இருக்கவங்க பல விதமான செயல்களில் ஈடுபடலாம் பசங்க கூட சேர்ந்து பேசலாம் பழகலாம் வீட்டு வேலைகளை செய்யலாம் கொஞ்சம் புஸ்தகத்தை வாசிக்கலாம் செய்திகளை பார்க்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி பல வகையான செயல்களில் ஈடுபடலாம் இல்லை அவங்களுக்கே உபயோகமான உடற்பயிற்சியில் ஈடுபடலாம் இல்லை யார் கூட அது பேசிக்கிட்டு இருக்கலாம் பேசாத எத்தனையோ நண்பர்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஃபோன் தலைப்பேசியில் பேசினா அவங்களுக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன ஃபோன் பண்ணாங்கன்ட்டு ஸோ இதுக்கெல்லாம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒருத்தருடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ படிக்காதவங்கள போய் புஸ்தக வாசின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் எங்கேயோ ஒரு வேலைக்காக போயிருந்தவங்க அங்கேயே மாட்டிக்கக்கூடிய சூழல் இருக்குது நிறைய பேர் தனிமையில் இருக்கிறாங்க நேற்று கூட ஒரு ஒருத்தங்க நண்பர் ஒரு பெண் எழுதியிருந்தாங்க குழந்தைகள்லாம் ஊரில் இருக்காங்க நான் இங்கே தனியாக இருக்கேன் அது ரொம்ப வெறுமையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழலை பகிர்ந்துருந்தாங்க அது அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இவங்க எப்படி இந்த சூழலை கடக்கிறது எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றது ஒண்ணு வந்து எந்த சத்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இந்த டெலிவிஷன் இருக்குமானாலும் தொலைக்காட்சி இருக்குமானாலும் அதை போட்டு கொஞ்சம் சத்தமாக வச்சிருந்தோம் அவங்க தாய்மொழியில ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது இப்போ செல்போன் இருக்கு அதில் அவன் யாரையாவது தொடர்பு கொண்டு பேசலாம் மூணாவது வந்து யார் கூடயாவது வீடியோ சேட்டிங் பண்ணணும் யாரையாவது அவங்க முகத்தோடு முகம் பார்த்து அவங்க கூட கலந்துரையாடணும் அது தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் வேண்டியவங்களா இருக்கலாம் இல்லை குடும்பத்தினராக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி முகத்தோட முகம் பார்த்து உரையாடுதல் வந்து அந்த தனிமையை போக்கும் நாலாவது வந்து அவங்க எந்த நேரமும் சும்மா கூடாது ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் புத்தம் வாசிக்கிறது வீடை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க யோசித்து 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 இவங்க ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவாங்க இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி நாங்கள் என்ன பார்க்கறோன்னா எனக்கு கொரோனா வைரஸ் இருக்கு வந்திருக்கு எனக்கு சிம்டம்லாம் இல்லை ஆனால் எனக்கு கட்டாயம் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்பி ரூமில் போய் தனியாக இருந்துக்கிறாங்க ஓ செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிட்டு தனியார் ரூம்ல இருக்காங்க வெறும் ஃபேன் தான் இருக்கு ஏசி தான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை அந்த ரூம்ல ஸோ அந்த அது மன உளைச்சல் ஏற்படுத்தும் நமக்கு அது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குமானால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டெஸ்ட் பண்ணணும் இல்லை ஒரு டாக்டர் எவாலுவேட் பண்ணி உனக்கு ஒன்றும் பா நீ போய் குடும்பத்தோடு இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட போற சும்மாவே எனக்கு இருக்குன்னு நம்புறாங்க இல்லையா ஆமா அதாவது இவங்க வந்து யாராவது அந்த மாதிரி இருந்தவங்க கூட தொடர்பு கொண்டிருப்போம் அதன் அடிப்படையில் எனக்கு வந்திருக்கும்

தொடர்ந்து செய்யறாங்க கிராமத்துல பத்து ஊர்ல சேர்த்து ஒரு அம்மா உணவகம் தந்தா ஏழை மக்கள் எல்லாம் போய் சாப்பிட்டு வருவாங்க தனியாரா இருக்கிற கிராம மக்கள் ரொம்ப ஏழை ஆகிரமா சாப்பிட்டு வருவாங்க அதனால அந்த கிராம மக்களுக்கு மன ஏற்பட இருக்க ஒரு அம்மா உணவகம் பத்து ஊருக்கோ பதினூருக்கோ கிட்ட கிட்ட ஊருக்கு அருகில் உள்ள ஊர்களை சேர்த்து ஒரு அம்மா உணவு ஆரம்பிச்சா இந்த அரசாங்கத்தை தான் நல்லதாக இருக்கும்

அன்றாடம் வேலை பார்க்குறவங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்கள்னு ஏற்படுற மன பசிக்கு வந்து பண்றது கண்டிப்பா பண்ண முடியாது அதை அரசாங்கம் தான் செய்யணும் ஆனா அட்லீஸ்ட் அந்த நிலையிலிருந்து அந்த மென்டல் ஸ்டேட்ல இருந்து கடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட ஏதாவது ஒரு உதவி வாங்கி தான் இந்த நேரத்தை நம்ம கடக்கணும் கடக்கணும்

நிறைய பேருக்கு வந்து தங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாம இருக்கு இப்ப நம்ம நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஊரடங்குல நம்ம எல்லாம் இருப்போம் எப்படியோ நம்ம நிச்சயமா நினைக்க இருந்திருக்கோம் இருந்திருக்கோம் கொரோனா வைரஸும் குறைஞ்சிக்கிட்டு வருது மக்கள் இடத்துல அதனால அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எந்த விதத்துல நமக்கு உதவிக்க முடியும் அப்படின்னு பாக்கணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி குடும்ப வன்முறை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அடிக்ஷன் இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்திற்கு மேல இல்ல அவங்க கையிருப்பு இருக்கிறது வரைக்கும் அது கொஞ்சம் அவங்கள சமாளிக்க முடியும் அதுக்கு மேல அது ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஊரடங்கு அறிவிச்ச உடனேயே சொன்னாங்க அதே மாதிரி இப்போ அதுக்கான புள்ளி விவரங்கள் சில வந்திருக்கு குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்கு அது பற்றியான கேஸுகள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம இதை நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கணுன்னா இந்த டி அடிக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்தே பார்க்கணும் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கடைகளை மூடி வச்சுருக்காங்க அப்படின்ற போது நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவில் இந்த இது ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்டே கூட சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த மாதிரியான தேவை இருக்கா அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டி அடிக்ஷன் சென்டர்ஸை இந்த பேரலல் காலகட்டத்தில் கவர்மெண்ட் வந்து கட்டமைச்சிருந்தால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்குமா உங்களோட ஆலோசனை கட்டாயம் என்ன குடியே சார்ந்து இருக்கிறவங்க வந்து குடிக்காக தான் வாழ்வாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே முக்கியம் கிடையாது அப்படி இருக்கவங்க வந்து உடல் ரீதியாக இந்த குடியின் மேலே ஒரு சார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு குடி எடுத்துட்டிங்கன்னா அவங்க உடலில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் டபிள்யூஹெச்ஓவில் என்ன சொல்கிறாங்க இரநூறு விதத்தில் குடி வந்து ஒரு ஒருத்தருடைய உடல்நிலையை பாதிக்குது அப்படின்னு இரநூறு நோய்கள் வரதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு ஓகே இதில் ரொம்ப சீரியஸான ஒரு காரணம் என்னென்னா ஃபிட்ஸ் வலிப்பு நோய் வலிப்பு நோய் வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரியானவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்டை ஸ்டேட்டில் கொடுத்த மாதிரி ஒரு சப்ளை கொடுத்துருக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் மது கொடுத்துருக்கலாம் பட் அது இல்லை அது இல்லாமல் இருக்காங்க இதனால் பலருடைய ஹெல்த்து கட்டாயம் பாதி இல்லை நம்ம இப்போ வந்து மக்களுடைய கருத்து அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அந்த டாஸ்மாக் முன்னாடி சிலர் அவங்களே கூட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட இதை பற்றிய விஷயம் படிக்கும்போது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் நாங்கள் கொரோனாவில் செத்தால் மட்டும்தான் நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்களா அப்போ இப்போ நாங்கள்லாம் கிடைக்காம நாங்கள் செத்துருவோம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் அதை ஒரு நிஜமாகவே அதை ரொம்ப சாதாரணமாக தான் கடந்து வந்தேன் பட் நீங்கள் சொல்லும் அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியுது அப்போது இப்போ இந்த சூழலை அரசு வந்து கருத்துல எடுத்திருப்பாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரியான போயிருக்கும் இல்லையா இவங்களும் மோசம் ஆவாங்க அப்படின்னு ஆலோசனை போன மாதிரி தெரியல ஏன்னா அவங்க வந்து கரோனா வைரஸ் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி தோணுது ஏன்னா குடிப்பழக்கத்தை திடீர்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கையெல்லாம் உதறும் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கும் ரெஸ்ட்லெஸ்னஸ் உட்கார்ந்தா எழுந்திரிக்கணும் போல் இருக்கணும் எந்திரிச்சா உட்கார்ணும் போல் இருக்கும் உட்காந்தா படுத்துக்கணும் போல் இருக்கும் ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீரியஸ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும் ஞாபக சக்தி இருக்காது கவனிக்க முடியாது அதாவது ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் சில ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருந்தா பெட்டர் சரி ஒன்று ஆல்கஹால் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மருத்துவ உதவிகளை உளவியல் ரீதியான உதவிகளை கொடுக்கறதுக்காவது அரசு முன் வந்திருக்கணும்ல அப்போ அந்த விஷயத்தையும் தராதது இல்லை அந்த 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 பீப்புளை வந்து கன்சிடரே பண்ணாததை நம்ம எடு எப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வருத்தத்தக்க ஒரு விஷயம் தான் என்ன கேட்டா ஒவ்வொரு டாஸ்மாக் கட வாசல்லயும் மருத்துவர்களை நம்ம போட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம மருத்துவம் பண்ணிருக்கணும் நம்ம ஆனா இப்போ கொரோனாவுக்கே இவ்வளவு காம்ப்ளிகேட்டா இருக்கும்போது நமக்கு அது எந்த அளவு மறையா இருக்குன்னு சோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் மனித மருத்துவர்கள அல்லது ஆஹ் தன்னார்வலர்களா அவங்கள அவங்களுடைய உதவியை பெற்றிருக்கலாமோ இந்த சூழல்ல அதை விட அதாவது இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு இருக்கே இல்லையா கீழ்பாக்கில் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு அதற்குண்டான சோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மனநல மருத்துவர்களை அணுகினார்கள்னா அவங்க அதை எப்படி கையாளணுமோ அப்போ அட்மிஷன் தேவைப்பட்டால் அட்மிட் பண்ணி பார்ப்பாங்க இல்லாட்டி வெளியே அவுட் பேஷண்ட்லேயே மருந்து கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க ஸோ ஒன்றுமே சோர்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வைத்தியம் கிடைக்கும் இல்லை அதுக்கு நான் இனிஷியேட் பண்ணணும் இல்லை எனக்கு இப்போ பிரச்சனைனா எனக்கு இதுக்கு மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படிங்கிற வந்து அந்த அந்த அழுத்தம் ஏற்படணும் அதை விட்டுட்டு இப்போ நான் வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இல்லை நான் ஏதாவது செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது மோசமான சூழ்நிலையாக தானே டாக்டர் இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க செல்ஃப் ஹார்ம்னு குடி கடைக்காட்டி தற்கொலை எண்ணம் நிறைய வரும் ஸோ அவங்க கூட இந்த மாதிரி மருத்துவர்களை போய் சந்திக்கிறது மிக மிக அவசியம் ஓகே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்தினர் இதை இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கன்னா போதும் ஏன்னா இப்போ அவங்க வரமாட்டேன்னு சொன்னா கூட இவங்க மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிட்டு போயிறது அவங்களுக்கு ஒரு டாக்டரோட சப்போர்ட்டை பெற்று தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது மிகவும் அவசியம் நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேர்கள் இருக்காங்க வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் குட் ஆஃப்டூன் சார் சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்து என்ன உங்க பேர் என்ன ஒண்ணு இல்ல சார் இப்போ இந்த இஷுவலா சாட்டர்டே சண்டேல நாங்க லீவ்ல இருக்கும்போது போது ஏதாவது ஒர்க் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்போம் அது பண்ணுவோம் இப்போ ஒரு மாசமா வீட்டுல இருக்கும் போது நார்மலா ஏதாவது பெண்டிங் இருக்கிற வேலை செய்யறது கூட மூடு இருக்க மாட்டேது இது தப்பா இல்ல அப்படி இருக்கிறது பரவாயில்லையா டாக்டர் இது தப்பு சரின்னு சொல்ல முடியாது கட்டாயம் இது வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் விடுபட்டு பல செயல்களில் ஈடுபடுறது தான் மிகவும் சிறந்தது அப்போ தான் உங்களுக்கு அந்த மன அழுத்தம் வராது உங்கள் மனைவியின் இடத்துல உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பசங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ப அயல் இடத்துல போய் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது அந்த மாதிரி பல வகையான செயல்களில் நீங்கள் ஈடுபடணும் ஓகே மற்றொரு இருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க உங்களுடைய கருத்து நான் நீலகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம் சொல்லுங்கம்மா நான் பார்த்தேன் லைவ்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்னோட கருத்து நான் சொல்றேன் திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் இவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க நீங்க யார யார சொல்றீங்கம்மா நான் அவங்க நீங்க குடிகாரங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லாம யாரையுமே நம்ம வந்து இருக்கலாம் இருக்க கூடாதுங்கிறது அது வந்து இயற்கைக்கே முரணானது இல்லையா அதை நம்ம அப்படி சொல்லிட முடியாது நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ இவர் குறிப்பிட்ட விஷயம்தான் இப்போ நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக வீட்டில் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது நல்லா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அடுத்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் வருது இப்போ நம்ம சனி ஞாயிறு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கூட அவ்வளோ வேலை பிளான் பண்ணி வச்சு எல்லாத்தையும் அடுத்த வாரத்துக்கான வேலைகள் எல்லாம் கூட முடிப்போம் ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே இருக்க மாட்டேங்குது இல்லை டாக்டர் இதுதான் பரவலா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பழக்கத்தை நம்ம மாத்திதான் ஆகணும் இப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியமே காத்தால எழுந்திரிப்பேன் குளிப்பேன் கொஞ்சம் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் ஒரு புஸ்தகத்தை வாசிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஓகே எனக்கு தோன்றதை நான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படின்னா ஒண்ணுமே தோணாது ஓகே அது வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே ஸோ இந்த இந்த நேரத்தில் இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கணும் ஓகே ஒரு பக்கம் நம்ம குடி குடி பழக்கம் இருக்கிறவங்கள மது பழக்கம் இருக்கிறவங்கள சொன்னோம் இன்னொரு பக்கம் வந்து இந்த சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இப்போ வந்து அந்த பொருட்கள்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கும்போது அவங்கள எப்படி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள எப்படி நம்ம கையாளணும் அவங்களுடைய பிரச்சனைகள் குடி இருக்கிறவங்கள விட கம்மியானது தான் அவங்க வந்து சைக்கோ ஆக்டிவ் அதாவது மனசில் வந்து ஒரு தூண்டுதல் இருக்கும் நான் போய் சிகரெட் பிடிக்கணும் நான் பிடிச்சா நல்லா இருக்கும் எனக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு பண்ணும் அப்படின்னு தவறான கருத்துக்கள்லாம் அவங்க மனசில் இருக்கும் இந்த தவறான கருத்துக்களை அவங்க இப்போ நல்லா மாற்றிக்கலாம் இந்த நேரத்தில் எனக்கு சாப்பிட்ட உடனே சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு வெளில போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற தப்பான கருத்துக்களை அவங்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட ஆன்லைனில் பேசுனாங்கன்னா மாற்றிக்கலாம் இப்போ சிகரெட் பிடிக்கிறதுனால பல விதமான நோய்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதனால இதுல இருந்து விடுபடுறதுக்கு இதை ஒரு நல்ல தருணமா எடுத்துக்கணும் மது அருந்த அருந்துங்கிறவங்களும் சரி புகைப்பிடிக்கிறவங்களும் சரி இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நல்ல ஒரு தருணமா எடுத்துக்கிட்டாங்கன்னா இத கையாளுகிற விதமே க மாறிடும் நிச்சயமா குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறவங்களும் நம்ம அடுத்த நாளுக்கான வேலைகளாக இது எதுன்னு அசைன் பண்ணிட்டா நமக்கு அந்த நாள் கொஞ்சம் ஆரோக்கியமாக போகும் அதுவும் இல்லாமல் குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இதை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி மது பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கிறவங்க இதை வந்து க கைவிடுறதுக்கான கரெக்டான காலகட்டம் மோசமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவரை சந்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்துவிட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்